ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜி தமிழோடைய மோஸ்ட் லக்கி டே அப்படின்னு சொன்னால் அது டியூஸ்டே தான். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த நியூ சீரியல்ஸ் ப்ரோமோவாக அவங்க டியூஸ்டேஸில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன், ஜியில் பேக் டு பேக் ரெண்டு நியூ சீரியல்ஸ் வரப்போது. ஒன்று ஆக்டர் கணேஷ் வந்து மெயின் லீடாக பண்ணுற நினைத்தேன் வந்தேன், அண்ட் இன்னொன்று சிவமுருகன் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற சீரியல் நியூ ஃபேஸஸோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது December 12th சூப்பர் ஸ்டாரோடைய பர்த்டே அண்ட் டியூஸ்டே வாங்க இன்றைக்கி நியூ சீரியலோடைய ப்ரோமோ லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ் நினைத்தேன் வந்தாய் அப்படின்ற சீரியலோடைய ப்ரோமோ இன்றைக்கி லான்ச் ஆகியிருக்கு. இதில் ஆக்டர் கணேஷ் தான் மெயின் லீடாக பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வெள்ளித்திரையிலேருந்து சின்ன திரையில் ஹீரோவாக அவரோட என்ட்ரியை கொடுக்க போகிறாரு. ஸோ இதில் அவருக்கு பேராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு ஹீரோயின் வந்து ஜஸ்ட் கேமியோ மாதிரி, அதாவது இறந்து போகிற மாதிரி காமிச்சிடுறாங்க. ஸோ இன்னொரு ஹீரோயின் யார் அப்படின்றது நமக்கு ப்ரோமோ வந்தால் தெரியும். அதர்வைஸ் கூட சீக்கிரமே அப்டேட்ஸ் கேதர் பண்ணி ஷேர் பண்ணுறேன். ப்ரோமோவில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பரிச்சயமான ஒரு ஃபேஸ் ஆக்ட்ரஸ் கீர்த்தனா. இவங்க ஆல்ரெடி ஜீ தமிழ்லேயே திருமதி ஹிட்லர் அப்படின்ற சீரியலில் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, ஹாசினி அப்படின்ற கேரக்டரில். ஸோ அந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் நினைத்தாலே இணைக்கும் சீரியலில் ஒரு குட்டி கேமியோ கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒன்ஸ் அகைன் ஸ்ரீ தமிழ்லேயே இந்த சீரியல், அதாவது நினைத்தேன் வந்தால் சீரியல்லையும் கேமியோ பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீரியலோடைய டைம் ஸ்லாட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ப்ரைம் டைமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் கணேஷ் வந்து அவ்வளோ பெரிய ஆக்டர், சின்ன திரையில் என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவருக்கு வந்து ப்ரைம் டைம் கொடுக்கறதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப்டர்நூன் ஸ்லாட் 3:00 ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஸ்லாட்க்கு ஏதாவது ஒரு ப்ரைம் சீரியலாக மூவ் பண்ணிவிட்டு இந்த வந்துட்டு இந்த சீரியலாவது ஒரு நல்ல மெயின் ப்ரைம் டைமில் போடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் எதுவுமே இப்போதைக்கு அஃபிஷியல் கிடையாது, அஃபிஷியலாக அவங்களே அனௌன்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃபைனலைஸ் ஆகும். ஸோ நினைத்தேன் வந்தால் சீரியலுடைய ப்ரோமோ நீங்கள் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.